அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலெலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் மிக மிக ஒரு முக்கியமான தகவல், தமிழ்நாடு மெடிக்கல் அட்மிஷனில் ஸ்டே ரவுண்டு கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த 2024-25 அதில் இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டு ப்ளஸ் என்ன ஒரு முக்கியமான கண்டிஷன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, இது என்னன்றதை வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டிங்க ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். இந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .net அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு யூஜி கோர்ஸஸில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ன்னு இருக்குது, அதில் லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே பார்க்கணும். ஸோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது என்னன்றது இது அப்டேட் ஆகாமல் இருக்குது. ஜஸ்ட் ஒன் செகண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். நிச்சயம் அது ஸ்டேர் ரவுண்டுக்கு அந்த காஸ்ட் அண்ட் டெபாசிட்டு, அதாவது செக்யூரிட்டி டெபாசிட்டுன்னு சொல்கிறது, அதை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன காரணம் அப்படின்றதெல்லாம் இதில் நீங்கள் படித்து பார்க்கணும். அதுதான் அதுக்காக தான் இந்த வீடியோ இருக்குது. அட்டென்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு வேணும் அட்டென்ஷன். ஸ்டே ரவுண்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அடிஷனல் செக்யூரிட்டி டெபாசிட், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்டே ரவுண்டு இப்போ வந்துட்டு தேர்ட் ரவுண்டு அலாட்மெண்ட்டை கொடுத்து 24ஆம் தேதி ஜாயின் பண்ணுற வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டே ரவுண்டு ஆரம்பிப்பாங்க. அதோடய இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் ஓப்பன் ஆகலை, ஸ்டே ரவுண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். பட் நம்ம இதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணணும், ஏன் டெபாசிட்டு ஜாஸ்தி பண்ணுறாங்க, பண்ணலைன்னா என்ன ஆகும். அந்த அதாவது இந்த சீட்டு வந்துட்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரிசியஸ், ஓகேங்களா. அது வேக்கண்ட் ஆகிடக்கூடாது. 3 ரவுண்டு முடித்தாச்சு, இந்த 4வது ஸ்டே ரவுண்டு தான் ஃபைனல் ரவுண்டு. அதனால் இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை இன்க்ரீஸ் பண்ணால் மக்கள் எல்லோரும் யோசித்து பண்ணுவாங்க அப்படிங்கிற ஐடியாவில் தான் இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னா 5 லேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், 5 லேக்ஸு, ஓகேங்களா. அப்புறம் பிடிஎஸ், இது வந்து எம்பிபிஎஸ் கோர்ஸுக்கு, பிடிஎஸ்க்குன்னா 2 லட்சம், ஓகே. அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த திஸ் அமௌண்ட் வில் நாட் பி ரீஃபண்டட், இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் வராது, ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடச்சி ஜாயின் பண்ணாமல் விட்டிங்கன்னா இந்த ரீஃபண்டு வராது. அது சப்போஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, டியூஷன் ஃபீஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, ஓகேங்களா. இது எதுக்காகனா, இந்த வேக்கண்ட் சீட்டு வந்து வேக்கண்ட் ஆகிடக்கூடாது ஃப்யூச்சரில் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கடுத்து முக்கியமானது என்னென்னா, இந்த கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு திங்க் கேர்ஃபுல்லி, ரொம்ப கவனமாக யோசிக்க சொல்லிட்டுருக்காங்க, இந்த அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகாது. எப்போன்னு கேட்டிங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஆர் ரிக்வஸ்ட் டு ஃபில் சாய்ஸஸ் ஒன்லி இஃப் தி விஷ் டு ஜாயின், விருப்பப்பட்டால் மட்டும்தான் போட சொல்லியிருக்காங்க. சப்போஸ் கோர்ஸ் கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இந்த செக்யூரிட்டி டெபாசிட் வராது, அப்புறம் டியூஷன் ஃபீஸு, அப்புறம் டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸும் பே பண்ணணுமா, ஓகேங்களா. அது 10 லட்சரூபா மேலே இருக்கும், பார்த்துக்குங்க. அது இல்லாமல் 1 வருஷத்துக்கு நீங்கள் கலந்துக்க முடியாது கவுன்சிலிங்கில், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இன்னும் 1 மோர் இயர் இன்னும் 1 வருஷத்துக்கு கலந்துக்க முடியாது கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான தகவல், உடனே யோசனை பண்ணி இந்த ஸ்டே ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். முக்கியமான தகவல்னால ஷேர் பண்ணியிருக்கோம், தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.